இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் போட்டோஷாப், ஆஃப்டர் எஃபெக்ட் போன்ற சாஃப்ட்வேர்களின் பிளக்இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது எரர் 2343 ஸ்பெசிஃபிக் பாக்டிஸ் எம்டி என்ற ஒரு வார்னிங் டைலாக் பாக்ஸ் வந்து இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் பாதியிலே நின்றுவிடும். இதை எப்படி சால்வ் பண்ணலாம் என்று பார்ப்போம். முதலில் ரன் ப்ரோக்ராமில் ரெஜிஸ்ட்ரி எடிட்டை REGEDIT என்று டைப் செய்து ஓகே என்ற பட்டனை அழுத்தவும். ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் ஓப்பன் ஆகும். அதில் ஹைச்கி லோக்கல் மெஷினை கிளிக் செய்து அதில் சாஃப்ட்வேர் அடாப் ஹிப்டர் எஃபெக்ட்ஸை கிளிக் செய்யவும். அதில் வெர்ஷன் 10.5 அதாவது CS 6.5 என்று இருக்கும். அதன் கீ மற்றும் ட்ரிங்க்ஸ் வேல்யூ தெரியும். டெஸ்க்டாப்பில் நியூ டெஸ்க் டாக்குமெண்டை உருவாக்கவும். அதை ஓபன் செய்து ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் 10.5 இன் டிஃபால்ட் என்ற கீ நேமில் ரைட் கிளிக் செய்து மாடிஃபையை கிளிக் செய்யவும். எடிட் ஸ்ட்ரிங் என்ற டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வேல்யூ நேம் வேல்யூ டேட்டாவை காப்பி செய்து டெக்ஸ்ட் ஃபைலில் பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். பின்னர் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரின் இடது பக்க ரூட்டில் ஆஃப்டர் எஃபெக்டை கிளிக் செய்து நியூ கீயை கிளிக் செய்து அதற்கு 10.0 என்று மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்து அதே போன்று நியூ கீயை உருவாக்கி அதை 9.0 என்று மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நமது பிசியில் ப்ரோக்ராம் வெர்ஷன் 10.5 போன்று வெர்ஷன் 10.0 மற்றும் வெர்ஷன் 9.0 இருப்பதாக ஒரு மாற்று வழியை உருவாக்கத்தான். அதில் 10.0 கிளிக் செய்து நியூ ஸ்ட்ரிங் வேல்யூவை கிளிக் செய்து அதற்கு நாம் டெக்ஸ்ட் ஃபைலில் உள்ள வேல்யூவை பேஸ்ட் செய்யவும். இதை போன்று அனைத்து வேல்யூகளை மாற்றிக்கொள்ளவும்.
இதை போன்று 9.0 நியூ ஸ்ட்ரிங் வேல்யூவை கிளிக் செய்து அதற்கு நாம் டெக்ஸ்ட் ஃபைலில் உள்ள வேல்யூவை பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். அனைத்து வேல்யூகளை மாற்றிக்கொள்ளவும். பின்னர் ரெஜிஸ்ட்ரி எடிட்டரை க்ளோஸ் செய்யவும். பின்னர் பிளக்இன்ஸை இன்ஸ்டால் செய்யவும். இன்ஸ்டாலேஷன் முழுமையாக நடக்கும். ஆஷ் டு ஆஷ் சேனல். வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள். மேலும் பல வீடியோக்களுக்கு எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.